எபிசோட் 16ல டாக்டர் கார்த்திக் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா கால் வரவும் அம்மா பேசிட்டு இருக்காங்க, நாளைக்கு ரம்யாக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு இருக்கவும் அதை கேட்டுட்டு இவனுக்கு செம்மைய கஷ்டமாகுது. டாக்டர் எப்பல இருந்து ரம்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சான்னு தெரியல, ஆனா கொடகொடன்னு கண்ணுல இருந்து தண்ணீர் வருது, கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிருது. நம்ம கார்த்திக் அம்மாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஆனா அது எதையுமே அவங்க மகன் கிட்ட காட்டிக்காம வெளியில எதுவுமே சொல்லாம சந்தோஷமா இருக்க மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு நம்ம அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியவே தெரியாது. அடுத்து ஆபீஸ்ல காட்டுறாங்க, நாளைக்கு ஆனுவல் பார்ட்டி இருக்கு அப்படின்னு எல்லாருமே என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஹீரோ வரவும் அவனை தனியா வர சொல்லி சைக்கு காட்டுறா. இதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போறான். அப்போ அந்த இறந்து போன ரொமான்ஸ் ரைட்டரோட பயோகிராபி புக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட காட்டுறான் நம்ம ஹீரோயின். அதுல ஒரு மோட்டிவேஷன் கோட் சொல்லி இருக்கு, அதை படிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஒரு கவிதை சொல்றான். அதே நேரம் அதே கவிதையை ஹீரோயின் சொல்றான். ரெண்டு பேரும் சேமா சொல்லிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த் போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் சடனா பதட்டமாக்கி, இல்ல இல்ல நீ எனக்கு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியில அனுப்பிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் அவனை நினைச்சு பார்த்துட்டு, என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவன் வந்தா மட்டும் எனக்கு மூச்சுட முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்கா. ஆஹா, இவளுக்குள்ளயும் காதல் வந்துருச்சுதான். இதே நேரம் ஹீரோ காட்டுறாங்க, வெளியில வந்துட்டு ரூம்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். இவன் சந்தோஷமா இருக்க இதே நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயின் ரூமுக்கு பாஸ் வரான். அவன் பார்த்ததும் முழிச்சிடறான், இவன் முகமே மாறி போகுது, என்னடா இவன் அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். இவன் என்னமோ பொண்டாட்டியை பார்க்க வர மாதிரி அடிக்கடி அடிக்கடி சௌமியா பக்கம் வந்துட்டே இருக்கான். கார்த்திக் ரூமுக்கு வந்துட்டு ரைட்டரோட காப்பிரைட்ஸ் கிடைச்சாமே அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுவான். நீங்களும் ரம்யா மேம் தானே சார் சைன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இவனுக்கு உடனே உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு கேக்குறா. உடனே கார்த்திக் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான். எல்லாம் தெரிஞ்சுதான் இவள்கிட்ட பேசுறதுக்காக வருவான், ஆனா இவ இப்படி பேசவோ என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ஜெராக்ஸ் போட்டுட்டேன் மேம் அப்படின்னு வேணும்னே அவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக உள்ள வர பாப்பான். ஆனா நம்ம கார்த்திக் என்ன பண்ணுவான், அசோக வெளியிலே நிக்க வச்சுட்டு உள்ளயே விடாம வாசலே நின்றுட்டு பேசிட்டு அனுப்பிடுறான். இப்ப அங்க இருந்து சௌமியா ஆக்ஷன் பண்றா, என்ன தனியா விட்டுறாதடா போயிடாத காப்பாத்து அப்படின்னு ஆக்ஷன் பண்றா. இந்த ஹீரோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே ஓகே வரேன் வரேன் பதட்டப்படாத அப்படின்னு இங்க இருந்து ஆக்ஷன் பண்றான். கண்ணுலயே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அந்த கண்ணாடி வழியா எட்டி பாத்துட்டே இருப்பான். இப்ப கரெக்டா கார்த்திக் இதை கவனிச்சுட்டு ஸ்கிரீன போய் மூடி விட்டுறான். இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஐயோ மூடிருச்சே உள்ள என்ன நடக்குது அப்படின்னு அசோக் யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு பார்சல் வருது. என்ன பார்சல் அப்படின்னு ஓபன் பண்ண சொல்றான். நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஹேண்ட் பேக் இருக்கு. கார்த்திக் ஹீரோயினுக்காக ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சௌமியா உனக்கு பிடிச்சிருக்கா, ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ ட்ராக் மாறுதே, இவர் பாக்குற பார்வையே வேற சரியில்லையே, எப்படி வரட்டு தப்பிக்கிறது அப்படின்னு முழிச்சுட்டே இருப்பா. இப்ப கரெக்டா அதை ஓபன் கூட பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணு அப்படின்னு அவ கையை பிடிச்சி தொடுறான். அப்போச்சு, அவன் தொட்டாதான் நமக்கு தெரியுமே என்ன ஆகும்னு. இப்ப கரெக்டா இந்த வேர்ல்ட்ல இருக்க சௌமியா வந்துடுறா. அவன் தொட்ட உடனே அந்த சிடுமூஞ்சி சௌமியா வந்துடுறா. அப்புறம் அவன் கையை எடுக்க போவான், ஆனா அவன் கையை பிடிச்சி பிடிச்சி இவ இழுத்துட்டே இருப்பா. பக்கத்துல போயிட்டு அவளோட சேட்டைய ஆரம்பிச்சிடுறா. இதே நேரம் இங்க ஹீரோ, ஐயோ இப்படியாவது உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணுமே, அவங்கள தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா டோர் தொடக்கிற மாதிரி பக்கத்துல பக்கத்துல போய் நின்றுட்டே இருப்பான். இதே நேரம் அங்க டீம்ல இருக்க எல்லாருமே, டேய் டேய் போதும்டா, ரொம்ப தொடக்காதடா, கண்ணாடி உடஞ்சிட போகுது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இப்போ பதட்டத்துல வேகமா டோரை ஓபன் பண்றான். நல்ல வேலை காப்பாத்திடுறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ண போறாங்க. அப்பதான் கரெக்ட் நம்ம ஹீரோ இடையில பூந்து கெடுத்துருவான். இத பார்த்ததும் கார்த்திக்குக்கும் சௌமியாக்கும் செம்ம கோவம் வருது. இந்த சௌமியா என்ன பண்றா, உனக்குலாம் அறிவே இல்லையா, டோரை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சா. பாவம் ஹீரோ, அவனுக்கு கஷ்டமாகுது, ஆனாலும் அது அவளா இருந்து சொல்லல அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிறான். இப்ப வேணும்னே பக்கத்துல இருந்த ஒரு பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட் அப்படியே கார்த்திக் மண்டையில தள்ளி விட்டுறான். கார்த்திக் மூஞ்சி பாருங்களேன், அவனுக்கு சரியான கழுப்பாகுது. நம்ம ஹீரோவை திட்டுறதுக்கு வரான், ஆனா பக்கத்துல ஹீரோயின் இருக்கத பாத்துட்டு எதுவுமே பேசல, கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோக்கு அப்பாடா ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு வெளியில வரப்ப சிரிச்சுட்டே வருவான். அடுத்து பழைய மாதிரி ஆனதும் இனி இப்படி எல்லாம் பண்ண பார்த்தா, ஐயோ இந்த பாஸ் பார்த்தா மட்டும் உனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளே தலையில அடிச்சுட்டு அழுவா. இப்ப கரெக்டா ஹீரோ வரவும் டக்குன்னு ஒண்ணு தெரியாத மாதிரி அமைதியாகிடுறா. இவ கஷ்டப்படுறத ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கிறான். நான் தான் தப்பு பண்ணேன், நான் அந்த பிளான்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். உடனே இவ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு நீ நல்லா தான் பண்ணிருக்க, நான்
நான் பாத்துக்கிறேன் நீ போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியில அனுப்பிச்சுட்டு திரும்ப டேபிள்ல முட்டிட்டு அழுகுறா. இவங்க அழுகிறத நம்ம ஹீரோ நல்லாவே கவனிக்கிறான். அவள் அறியாமே அவன் நிறைய விஷயம் பண்ற அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் இருக்கால கார்த்திக், அவன் என்ன பண்றான், இவளுக்கும் நம்மள பிடிக்கும் போல கிஸ் பண்ணலாம் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அடிக்கடி நம்ம ஹீரோயினுக்கு அதாவது சௌமியாக்கு கால் பண்ணி அவனோட ரூமுக்கும் இவளோட ரூமுக்கும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கான். அவளையும் வர சொல்லிட்டே இருக்கான். இவ பாவம் அவளோட வேலையும் பார்த்துட்டு அவனோட ரூமுக்கும் வந்து வந்து அலைஞ்சிட்டே இருக்கா. இவ இப்படி அலைஞ்சு செம்ம டயர்டாயிடுறா. இவ இப்படி கஷ்டப்படுறத நம்ம அசோக் பார்த்துட்டே கவனிச்சிட்டு இருக்கான். அவளுக்கும் என்ன பண்றது தெரியல, ஹீரோயினுக்கும் என்ன பண்றது தெரியல. இது எல்லாமே இவ பண்ணதுதான். சோ இப்ப பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவாய்ட் பண்ண கூட முடியல நம்ம ஹீரோயினால. முழிச்சுட்டே இருக்கா, வேற வழி இல்லாம இங்கிட்ட இங்கிட்டும் அலைஞ்சிட்டே இருக்கா. இப்போ ஆபீஸ் முடிஞ்ச டைம் வந்துருது, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சௌமியா வந்து கூப்பிடுவான். அவ்வளவுதான், ஐயோ டைம் முடிஞ்சிருச்சா, ஐயோ ஜாலி வாவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு அப்படி ஒரு சந்தோஷத்துல ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வருவா. ஆபீஸ் விட்டு வெளியில வர்றதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளையே பாத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, அவளுக்கு பாச பிடிக்கல அது போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாளைக்கு பார்ட்டி இல்ல, சோ ரெண்டு பேருமே ஷாப்பிங் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் ஆகுது. ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவளோட பிளாட்டுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். இப்ப அவ செம்ம டயர்ட்ல கார்லயே படுத்து தூங்கிடுறா. இத ஹீரோ பார்த்துட்டு அவளை எழுப்பாம அவளையே பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான். இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. காலையில எல்லாருமே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்ட்டிக்கு வராங்க. கார்த்திக் வாசல்லயே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இதை கவனிச்ச ஹீரோ அவனும் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கான். வேணும்னே ரெண்டு பேருமே போட்டுக்கு, நீ இப்படி நிக்கிறியா நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னு மாத்தி மாத்தி பாடி லாங்குவேஜ்லயே சௌமியா எனக்கு தான் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், அவ எப்படி நிக்கிறான், உடனே இவனும் மாறி நிக்கிறான். இவன் ஒரு மாதிரி மாடலா போஸ்ட் கொடுக்கறான், உடனே அவனும் மாடலா போஸ்ட் கொடுக்கறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா சௌமியா வரா. அவளுக்கு அசோக் பார்த்ததுமே அப்படி ஒரு சந்தோஷம், ஹாய்டா அப்படின்னு கையாடுறா. அப்ப கரெக்டா பக்கத்துல பாஸ் நிக்கிறாங்க. பாஸ பார்த்ததுமே சின்னதா போயிடுது. உடனே பாஸ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியா கூட்டிட்டு போயிடுறான். இவளும் வேற வழி இல்லாம சரி சரி அங்கே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கிட்ட ஆக்ஷன் பண்ணிட்டு பாஸ் பின்னாடியே போறா. இப்படி தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட வளவழன்னு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் கார்த்திக். ஆனா நம்ம ஹீரோயின் அசோக் எங்க நிக்கிறான் அப்படின்னு அவனையே தேடி தேடி பார்த்துட்டே இருப்பா. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசுறத ரம்யா அப்பா மேல இருந்து கவனிச்சிடுறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம பொண்ணுக்கும் இவனுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம், ஆனா இவன் இப்படி வேற பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானே அப்படின்னு கோவப்படுறாரு. இதே நேரம் கார்த்திகோட அம்மா வந்து பேசுறாங்க. இவரு சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு, என்ன இவரு எதுக்கு பேச மாட்டாரு, அங்க என்ன பாத்துட்டு கோவமா இருக்காருன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எட்டி பாக்குறாங்க. அங்க பார்த்தா கார்த்திக் சௌமியா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இத பாத்துட்டு அம்மாக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னைக்கு இவனுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, இவன் இப்படி வேற பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கானே அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே நீரா அவங்கிட்ட வந்துட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும், நம்ம தகுதிக்கு மீறி யார்ட்டு ஈக்குவலா பேசணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே முறைச்சிட்டே போயிடுறாங்க. பாவம் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, கார்த்திக்கு கஷ்டமா தான் இருக்கு. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு சாரி அம்மா இதோ கோவத்துல இருப்பாங்க போல, சரி ஓகே கோச்சுக்காத நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே போயிடுறான். இவளுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது. ஏண்டா நானாடா உன்ட்ட வந்து பேசுறேன், நீனே வந்து பேசுற, நீங்களா வந்து திட்டுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் சோகமா போறத நம்ம அசோக் பாக்குறான். வேகமா அவகிட்ட பேசுறதுக்காக போவான். இப்ப கரெக்டா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஹே அசோக் இன்னைக்கு நீ அழகா இருக்கடா, வா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டே இருக்கான். சௌமியா எங்க, அவளுக்கு என்னாச்சு, ஏன் சேடா இருக்கா, எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு முழிச்சுட்டே அவளையதான் தேடிட்டே இருக்கான். இங்க வந்து கார்த்திகோட அம்மா அவனை செம்மையா திட்டுறாங்க. உனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, இப்படி வேற பொண்ணு திடீர்னு கோவத்துல எந்திரிச்சு போயிடுறான்.
நம்ம ஹீரோயின் தனியா நின்னுட்டு இருப்பா. அப்ப கார்த்திகோட அம்மா வேணும்னே இவளை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பர்ஸ் வச்சிருக்கிறத காட்டுறாங்க. இப்போ நீ இந்த பர்ஸ் மேல ஆசைப்பட்டா நான் ஃப்ரீயாவே இதை உன்ட்ட கொடுத்துருவேன். ஆனா என் புள்ள மேல ஆசைப்பட்டா அதை நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா என் புள்ளகிட்ட இருந்து விலகியே இரு. உன்ன மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன், பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படிதான் நடந்துப்பாங்க. இனிமே கார்த்திக் கூட பாஸ் பாஸ்னு சுத்துறத பார்த்தேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. இப்படி செம்மைய திட்டிட்டு அவங்களோட பர்ஸ் நினைச்சு ஹீரோயினோட பர்ஸ மாத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு பாவம் ரொம்பவே கஷ்டமாகுது. ஆக்சுவலா அவ லவ் பண்ணவே இல்ல, பட் இப்படி எல்லாம் நடக்கும் அவளுக்கு ரொம்பவே சேட் ஆகிடுறா, அப்செட் ஆயிடுறா. இப்ப தெரியாம அவங்க பர்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் கட் பண்றாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 7 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கங்க.